புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி சுஜாதாவோட நிறைய நாவல்ஸ்லாம் படித்தேன். அதுக்கு இதுக்குமான வித்தியாசம், அப்புறம் கதை சொல்கிற விதம் எல்லாம் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த நாவலில். ஜெயகாந்தன், சோ, சுஜாதா இவங்க நாவல்ஸ்லாம் நிறைய படிச்சிருக்கேன். அவங்க கதை சொல்கிற விதம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஜனரஞ்சகமாகவே இருக்குது. லைக் வந்து சேம் டெம்ப்ளேட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம். பட் சாதா ஜான்சன் மாண்டோ இவரோட கதை எல்லாம் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே உலக தரத்துக்கு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம இவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் பிறந்த ஒரு மனுஷன். அந்த காலத்தில் நடந்த சுதந்திர போராட்டம், அப்போ அதில் நடந்த வன்முறைகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு இவரோட புக்ஸில். அப்புறம் பெண்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை இதை பற்றியும் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ இவரோட சிறுகதைகளான எழுதின தொகுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புக்கு. இதை படிச்சுட்டு இருக்கேன், படிச்சுட்டு மிச்சத்தை வந்து நான் சொல்கிறேன். ஒரு மூணு கதை படித்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை பற்றி, இன்னொன்று வந்து விபச்சாரியை பற்றி, மூணாவது கதை வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பொண்ணை தேடி போகிற கதை. இந்த மூணு கதையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப பாதிச்சிச்சுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து ரைட்டர் வந்து எழுதியிருந்தார். ஸோ அந்த முதல் கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேஜ் இருந்துச்சு. ஒரு 7 பேஜில் வந்து இவ்வளோ அழுத்தமாக ஒரு கதையை சொல்ல முடியுமா அப்படின்ட்டு நான் இப்போ வரைக்கும் நான் யோசிச்சுட்ருக்கேன். இவரோட கதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேரக்டர் வந்து படமாக பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வேர்ல்டு லெவலுக்கு வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். பட் நல்ல டைரக்டர். இந்த புக்கோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியம் எழுதியிருக்காங்க. அது என்னன்னா, என்னுடைய கதைகளை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் நம்முடைய காலத்தையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றே அர்த்தம். இது வந்து முழுக்க முழுக்க உண்மைதாங்க. இதில் வர எல்லா கதையும் நான் படிச்சிட்டேன். ஒவ்வொரு கதையும் படித்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து முடிவில்லை, உனக்கான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த கதை வந்து படித்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து இன்பமோ துன்பமோ அடையிறான்னா அந்த விஷயம் வந்து நமக்குள்ளேயே வந்துடுது. லைக் வந்து நம்ம அதை ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியே இருக்குது. தென் வந்து மாண்டோ வந்து ஒரு தனி மனுஷனும் வந்து வர பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ணி பாரு, அப்புறம் சமுதாயத்தில் நடக்கிற அந்த பிரச்சனையும் நீ பாரு, அப்போ தான் வந்து உனக்கு வந்து வழி தெரியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு இந்த புக்கில். இந்த புக்கில் ஒரு கதையை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு நாள் மக்கள் வந்து ரேஷன் கடையில் இருக்க எல்லா பொருளையும் திருடிட்டு அவங்க ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அப்போ போலீஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் திருடின பொருளெல்லாம் வந்து கொடுத்துருங்க, இல்லைனா உங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. அப்போ மக்கள் வந்து பயந்து அவங்க வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் வந்து எடுத்துகிட்டு போட்டுடுறாங்க. நடு ரோட்டில் அவங்க எக்ஸ்ட்ராவாக சம்பாதிச்ச பொருளையும் கொண்டு வந்து போட்டுடுறாங்க. அதில் ஒருத்த மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் திருடின அந்த 2 சக்கர மூட்டையை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு அந்த 2 சக்கர மூட்டையை ஒரு கிணத்துல போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். கிணத்துல ஒன்று ஒன்றா போடும்போது பார்த்தீங்கன்னா இவனும் தவறி இந்த கிணத்துல விழுந்துடுறான். விழுந்து அந்த சத்தம் கேட்டோடனே மக்கள் வந்து இவனை வந்து தூக்கி காப்பாத்துறாங்க. பட் ஆனால் அவன் இறந்துடுறான். ஸோ வந்து அடுத்த நாள் அந்த கிணத்துல வந்து மக்கள் தண்ணி குடிச்சு பார்க்குறாங்க. குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. ஸோ இனிப்பாக இருந்தோன்னே மக்கள் வந்து இவனோட சமாதிக்கு தேடி போகிறாங்க. தேடி போய் இவன் ஒரு அதிசய மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை விளக்கேற்றி சாமி கும்பிட்றாங்க மக்கள்லாம். அதிசய மனிதன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் மாண்டோ வந்து எழுதியிருக்காரு. இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து பகுத்தறிவு இல்லாமல் ஒரு மூட நம்பிக்கையோடு எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக இந்த புக்கை படிங்க.